ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைனரி ட்ரேடிங் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் மூமெண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம், ஒரு ஒரு கேண்டிலையும் வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். $2,100 $3,100 முடியும் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சேம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பையர் வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு பையரோட என்ட்ரி வந்து நான் வந்து போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 30 seconds மேலே தான் வந்து நான் வந்து பண்ணேன். ஏன்னா வந்து அது ப்ரெஷரை பார்த்துட்டு தான், பையரோட ப்ரெஷர் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் போட்டேன். ஓகே, இந்த ட்ரேட் வந்து எனக்கு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பையர் போனாலும் சேம் லெவலில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. அதனால வந்து திரும்ப வந்து ஒரு செல் ட்ரேடு போட்டேன். நம்ம ப்ரீவியஸாக மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு ஃபஸ்ட்டு அனலைசஸ் பண்ணிட்டு தான் வந்து இது மாதிரி வந்து போட முடியும் இல்லையா. நம்ம எடுத்தோடனே வந்து இது மாதிரிலாம் போடுறது ரொம்பவே வந்து கஷ்டம். பார்த்துக்கோங்க, கேண்டில் ஸ்டிக் மூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இது மாதிரி ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போமா. ஏன்னா வந்து இன்னைக்கு எடுக்கிற ட்ரேட் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால வந்து எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து நைட் ட்ரேட் அப்படிங்கிறனால 100% வந்து ப்ராஃபிட் ரேஷியோ கூட இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வந்து 100% வந்து ப்ராஃபிட் ஆனிச்சு. அதே சேம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து நான் ஒரு பையர் ட்ரேடுக்கு வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். திரும்ப வந்து 1 minute ட்ரேட் தான் எல்லாமே. அந்த 1 minute வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே $200 வந்து இன்றைக்கி ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஒரு அமௌண்ட்டை வந்து காம்பவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த $200 வந்து இன்றைக்கி வந்து நான் ப்ளேஸ் பண்ணி வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு பையர் ட்ரேட் மூமெண்ட்டு. பட் என்ட்ரி லேட்டாக கிடச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா 100% சேம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவ் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரேட் வந்து திரும்ப புக் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து டவுன் சைடு தான் ஃபால் ஆகிறதுக்கு அதிகம் வந்து வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு செல்லர் வே மூவ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேம் லெவலில் வந்து என்ன தான் ஒரு பையர் ப்ரெஷர் கொடுத்தாலும் செல்லர்ஸ் தான் திரும்ப என்டர் ஆகிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து ஒரு பையர் ப்ரெஷர் போனேன், அதே சேம் லெவலில் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. திரும்ப வந்து நான் ஒரு செல்லருக்கு ஒரு என்ட்ரி எடுத்தேன். பாருங்க மூவ்மெண்ட்டை பாருங்க, பையர்ஸ் மூவ் ஆகுற மாதிரியே வந்து மூவ் ஆவாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து சேம் லெவலில் வந்து செல்லர்ஸ் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால திரும்ப வந்து நான் ஒரு $200 வந்து செல்லர் ட்ரேடு மூவ் பண்ணேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து ப்ராஃபிட் தான். நம்ம வந்து மூமெண்ட்டை வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை வச்சே நம்ம சூப்பராக வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூமெண்ட்டை பார்த்துக்கிட்டேன், எப்படி மூவ் ஆகுது கேண்டில் ஸ்டிக் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து கேண்டில் ஸ்டிக் மூவ் ஆகிற மாதிரி தெரியலை. செல்லரோட ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால சரி இதுலேயும் வந்து ஒரு செல் ட்ரேடு வந்து கொடுத்துருவோம். ஒரு செல் ட்ரேடு வந்து திரும்ப வந்து நான் வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் வாட்ச் பண்ணிட்டு கொடுத்ததுனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் எனிவே வந்து 100% ப்ராஃபிட் கொடுக்குங்கிறது தெரியும். பட் எனிவே வந்து லேட் என்ட்ரி ஆனாலும் வந்து 100 மார்க்கெட்டோட டவுன்ஃபால் வந்து அதிகமாயிருச்சு. மூவிங் ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா அது டவுன் ஆகிட்டு இருந்ததுனால வந்து இந்த எல்லோ லைன் முடியும் வந்து செல்லர்ஸ் என்ட்ரு ஆவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதில் வந்து திரும்ப நான் ஒரு செல் ட்ரேட் எதனால் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையோட என்ட்ரி வந்து அந்த செல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகே, ஒன்லி பார்த்தீங்கன்னா செல்லரோட ப்ரெஷர் மட்டும்தான் இருந்துச்சு. பையரோட என்ட்ரி இல்லாதனால சேம் லெவலில் வந்து திரும்ப வந்து மார்க்கெட் புல்பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு செல்லர் வேங்கிறதுனால செல்லர்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால திரும்ப ஒரு டவுன் கொடுத்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 100% வின்னிங்கு. நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த மார்க்கெட் வந்து தப்பாக போகுமோ என்ன, அதனால வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து இன்றைக்கி காம்பவுண்டிங் வேறு லெவலில் வந்து ஒர்க் ஆனிச்சு. நினச்சது எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 trade வந்து போட்டேன் $200. எல்லா ட்ரேடும் வந்து ப்ராஃபிட். நீங்களும் என்னோட சேர்ந்து வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விஐபியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.